ரைட் நோட் ஆன் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள்ன்றது ஒருத்தருடைய பேரு. அவர் பண்ண சீர்திருத்தம், நம்ம இந்த வார்த்தை நிறைய டைம் பார்த்துட்டோம், ரிஃபார்ம்ஸ்ன்றது சீர்திருத்தம், அதை பத்தி சின்ன நோட்ஸ் மாதிரி எழுத சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் ராமலிங்க சுவாமிகள்ன்ற டாபிக்ல உங்களுக்கு இந்த ஆன்சர் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நான் சிலதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கேன், அதுவும் எழுதலாம் தப்பு கிடையாது. ஆனா அது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப இங்க கேன்சல் பண்ணது என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் என்ன அது சம்பந்தமாலாம் சொன்னாரு, எக்ஸ்ட்ரா விஷயம்லாம் அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அவரு சீர்திருத்தம் என்னென்ன பண்ணாருன்னு மட்டும் எழுதினாலே போதும். அதுக்கு இந்த இடத்துல ஆரம்பிச்சு ராமலிங்க எம்பசைஸ்டு, அதுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். கீழேயும் இருக்கு, இன் 1866 வரைக்கும் எழுதணும். அதுல தேவையில்லாததெல்லாம் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. மத்ததெல்லாம் ஆனா நிச்சயமா எழுதணும். இப்ப ஆன்சரை பார்ப்போம். ராமலிங்கா அதாவது ராமலிங்க சுவாமிகள் தான் அர்த்தம். எம்பசைஸ்டு, எம்பசைஸ்னா ஏதோ ஒரு விஷயத்த வலியுறுத்தி சொல்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது, அழுத்தி சொல்றது. எதை சொல்றாருன்னா, ஸ்ட்ரெஸ்டு த பாண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கம்பேஷன் பிட்வீன் லிவிங் பீயிங்ஸ். லிவிங் பீயிங்ஸ்னா உயிரினங்கள், அந்த உயிரினங்களுக்கு இடையில் பிட்வீன்னா அவங்களுக்கு உள்ளார பாண்ட் இருக்கணும், ஒரு 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 லிங்க் இருக்கணும். பாண்டுனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார ஒரு ரிலேஷன் இருக்கும், அதே மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட ஒரு ரிலேஷன் இருக்கும். அந்த பாண்ட தான் ஒரு பிணைப்புன்னு சொல்லலாம். பாண்ட்னா லிங்க். லிங்க் எது சம்பந்தமா இருக்கணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பாக இருக்கணும், அண்ட் கம்பேஷன். கம்பேஷன்னா மற்றவங்களுக்கு இரக்க குணத்தோட, அவங்களுக்கு உதவி பண்ற குணத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு ராமலிங்கர் சொல்லியிருக்காரு. அதை இங்க கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. He showed his compassion and mercy on all living beings including plants. இதெல்லாம் நம்ம கேப்ஷன் குவெஸ்டின்ல, செகண்ட் ஏக்கான கேப்ஷன் குவெஸ்டின்ல ஏற்கனவே பார்த்ததுதான், இருந்தாலும் திரும்ப பார்ப்போம். He showed, அவர் காமிச்சாரு. என்ன காமிச்சார்னா, கம்பேஷன் இரக்கத்தையும், அண்ட் மெர்சி, மெர்சினா மன்னிப்பு, மன்னிக்கும் தன்மையையும் ஆன் லிவிங் பீயிங்ஸ், எல்லா உயிரினங்களுக்கு மேலையும் காமிச்சாரு. இன்க்ளூடிங் பிளான்ஸ், பிளான்ஸ் கூட அவரு அது மாதிரி தான் கருதினாரு, உயிரினங்களா தான் கருதினாரு, அத மரியாதையோட நடத்தினாரு, அதுக்காக பாவப்பட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. திஸ் ஹி கால்ட் ஜீவ காருண்யா, அதுக்கு அவர் பெயர் சொன்னது வந்து, இது மாதிரி அவர் நடந்துக்கிறதுக்கு பெயர் அவர் என்ன கொடுத்திருந்தார்னா, ஜீவ காருண்யான்னு கொடுத்திருந்தார். ஃபோர்த் ஆன்சரை கண்டினியூ பண்ணுவோம். ஹி எஸ்டாப்ளிஷ் த சமரச வேத சன்மார்க்க சங்கம் இன் 1865. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சமரச வேத சன்மார்க்க சங்கம் அது வரைக்கும் ஒரு அமைப்போட பேர், அதை அவர் தொடங்கினார். எஸ்டாப்ளிஷ்னா தொடங்குறது, இன் 1865 இந்த வருஷத்தை தொடங்குறாரு. இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். சன்மார்க்கனா நல்ல வழின்னு அர்த்தம். நான் ஒரு ஒரு வார்த்தையா சொல்றேன். சன்மார்க்கனா நல்ல வழி, சங்கம்னா ஒரு அமைப்புன்னு அர்த்தம், எல்லாரையும் மக்கள்லாம் ஒன்னா கூடுறதுன்னு அர்த்தம். சமரசம்னா எல்லாரும் ஈக்குவல், யாருக்கும் யாரும் தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க எல்லாம் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல், எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்றதுதான். வேதங்கள் படி எல்லாரும் ஒன்னா இருக்கணும், அதுக்கு பேரெல்லாம் அப்புறமா மாத்திட்டாங்க. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்லாம் பேரெல்லாம் மாத்திட்டாங்க. அதை நம்ம இந்த ஆன்சர்ல எழுதணும்னு கூட அவசியம் இல்லை, இதானா நிச்சயமா எழுதிருக்கணும். அவரு இது மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிச்சாரு, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுக்காக. ராமலிங்க ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் எ ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ். அப்படின்னா என்னன்னா, இந்த உணவு எல்லாருக்கும் தானமா கொடுப்பாங்கல்ல, உணவு சாப்பாடு போடுவாங்க, நிறைய பேருக்கு மக்களை ஒன்னா கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க ஃப்ரீயா. அது மாதிரி ஒரு வீடு அவரு வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. ஒரு இடம், ஒரு இடம் வச்சிருந்தாரு, அந்த இடத்துல கஷ்டப்படுற மக்கள்லாம் வந்து உணவு அருந்துறதுக்காக, சாப்பிட்றதுக்காக ஒரு வீடு மாதிரி வச்சிருந்தாரு, அதை இவரு ஆரம்பிச்சாரு. வீடுனா ஒரு இடம் தான் இங்க குறிக்கிறாங்க. ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், எந்த ஜாதியிலிருந்து வந்தாலும், இர்ரெஸ்பெக்டிவ்னா ஜாதிய அடிப்படையா இல்லாம எந்த ஜாதியிலிருந்து வந்தாலும் அவங்களுக்கு உணவு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஃபீடிங்னா உணவு கொடுக்கறதுன்னு அர்த்தம், ஃப்ரீயா கொடுக்கறாங்க, அதை இவரு ஆரம்பிச்சாரு. அட்டு வடலூர், வடலூர் என்ற இடத்துல 1867 ஆரம்பிச்சாரு. அது ஏன் ஆரம்பிச்சாருன்னா, திடீர்னு எதுவும் ஒன்றும் ஆரம்பிச்சிட மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்னா, இந்த வேக் ஆஃப் எதன் காரணமாகனா, டெரிபிள் மோசமான ஃபெமைன் பஞ்சம் வந்தது. எங்கன்னா சவுத் இந்தியாவில் 1866 ரொம்ப மோசமான கொடுமையான ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துல மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து எல்லா ஜாதி மக்களுக்கும் அவரு உணவு கொடுக்கற ஆரம்பிச்சாரு ஃப்ரீயா. அதுக்காக ஒரு இடத்த ரெடி பண்ணாரு, அதுதான் வடலூர்ல அப்படின்னு சொல்றாங்க.